பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் மகளிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன, அதுவும் வந்து நிரந்தர தீர்வுகள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் பார்க்க இருக்கிறது கர்ப்பப்பை கட்டிகள். லாஸ்ட் வீக்கும் கர்ப்பப்பை கட்டிகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். எப்படி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கட்டிகளுக்கு வந்து காரணமாக இருக்குது, அண்டு யூட்ரஸில் கட்டி வருதுன்னா யூட்ரஸ் மட்டுமே காரணம் இல்லை, வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியிலும் நாம் அது குறித்து தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் ஆரம்பிக்கிற அந்த காலத்திலிருந்து மாதவிடாய் நிற்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கட்டிகள், அந்த கட்டிகளுக்கான நிரந்தர தீர்வு, அதுவும் அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு, இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா BSMS MD அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கர்ப்பப்பையில கட்டிகள், கர்ப்பப்பையில பிரச்சனைனா அங்கதான் பிரச்சனை எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்க இல்ல, அங்க பிரச்சனை இல்ல, எடுத்தாலும் வேறு இடத்துக்கு கட்டிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரூட் காஸை தான் பார்க்கணும், அங்கே தான் ட்ரீட் பண்ணுங்கிறது ரொம்ப அழகாக லாஸ்ட் வீக் நீங்கள் புரிய வச்சுருந்தீங்க. இந்த வாரமும் இது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, அதற்கான உங்களுடைய விளக்கங்கள் தேவை டாக்டர். லாஸ்ட் வீக் வந்து நம்ம பேசும்போது எண்டோமெட்ரியம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயங்களில் ஒரு புரிதல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நிறைய ப்ளீடிங் ஆகுது, நிறைய ஷெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர, பட் எண்டோமெட்ரியம் இருக்கா, அதில் சிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த விளக்கங்கள் தேவை டாக்டர். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிடாய் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலிருந்தே அவங்களுக்கு அந்த வலியோட தாக்கம் வந்து அதிகமாகும். சில பேருக்கு வந்து அது ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்போ பெயின் இருந்திருக்காது. ஒரு டெலிவரிக்கு அப்புறமாவோ ஏதோ ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு வலியோட அளவு வந்து முன்ன இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இல்லை, இப்போ எனக்கு வலி உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதவிடாய் சம்பந்தமான வலிகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து காரணங்கள் வந்து நம்ம கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏதாவது இருக்கா, எண்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஓவேரியன் சிஸ்ட் இருக்கா, ஈவன் பாலிசிஸ்டிக் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து யங் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா வந்து அதற்கான காரணம் வந்து அவங்களுக்கு நார்மலாகவே சில பெண்களுக்கு வந்து அந்த வலியோட அளவு இருக்கும், ஆனால் அவங்க அன்னைக்கு வேலையை வந்து செய்ய முடியாத அளவுக்கு அந்த வலி இருக்குது அப்படின்னா வந்து அது பிரச்சனைக்குரிய விஷயம். அது என்னன்னு நம்ம பார்க்கணும். நான் சமீபத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தபோது அவங்களுக்கு அப்படி தான், ஸோ ரொம்ப நாளாக வலி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை பற்றி அவங்க ஒரு பெரிய, ஏன்னா இந்த வலியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில், வாமிட்டிங் வர்ற சென்சேஷன்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி அவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமும் நினச்சிட்டே போயிருந்துருக்காங்க. மேபி மேரேஜ் ஆனால் சரியாயிடும் அப்படின்ட்டு. பட் மேரேஜ் ஆன பிறகும் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத விஷயத்தை போய் பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறதா அவங்க பார்த்துருக்காங்க. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய கர்ப்பப்பையிலிருந்து நமக்கு வந்து கரு தரிக்கலை அப்படின்னா வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு. ஸோ கரு உண்டாயிருந்ததுன்னா அந்த கருவுக்கு ஒரு பெட்டு மாதிரி இருக்கக்கூடியது இந்த எண்டோமெட்ரியம். ஸோ அந்த எண்டோமெட்ரியம் கரு உண்டாகலை அப்படின்னா வந்து தானாகவே செதஞ்சு அங்கேருந்து ஒரு வெளியேகிறது தான் நம்ம வந்து மாதவிடாய்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த திசுக்களோடு வந்து உங்களுக்கு வந்து ப்ளீடிங்கும் இருக்கும். இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் செல்கள் வந்து அந்த கர்ப்பப்பை தாண்டி வேறு இடங்கள்லாம் இருந்ததுன்னா, சில பேருக்கு அந்த ஓவரியில் இருக்கிறதோ இல்லை சில பேருக்கு ஃபெல்லோபியன் டியூப்ஸ்குள்ளே இருக்கிறது, சில பெண்களுக்கு வந்து பிளாடர் இந்த மாதிரியான இடங்களில், அதே மாதிரி சர்விக்ஸ் இந்த இடத்துலலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கர்ப்பப்பைக்கு உள்ளே வந்து அது ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து யூஸ்வலாக நார்மலான வழியில் வெளியேறிடும். அப்படி இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கும் பொழுது அங்கே ப்ளீடும் ஆகும், ஆனால் அது சரியாக வெளியாக முடியாது. ஸோ மற்ற செல்களில் வந்து ப்ளீட் ஆகும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும். அந்த பெயினோட இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவு வலி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பீரியட்ஸ் அப்போ வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்கும். யூரின் போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து வலியோட அளவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மோஷன் போனால் கூட வந்து வலியோட அளவு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மூமெண்ட்ஸுக்குமே அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ நிறைய சமயங்களில் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஹார்மோன் இம்ப்ளான்டேஷன் மாதிரி நம்ம வைப்பாங்க. ஸோ ஒரு பல காலங்களில் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸே வந்து உருவாகாது, அந்த வலியை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களோட மாதவிடாய்க்கான வலிக்கு என்ன காரணம் இருக்குது,
ஸோ இது கர்ப்பப்பை கட்டியா, எண்டோமெட்ரியோசிஸா, ஒவேரியன் சிஸ்டா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டயட் பற்றியும், எப்போ போல் நேச்சுரலாக க்யூர், நேச்சுரல் க்யூர் எப்படி நமக்கு இருக்க போகுது, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிச்சயமாக டாக்டர், இப்போது எண்டோமெட்ரியம் சிஸ்டர் சொல்லும்போதே நிறைய பேருக்கு இதோட தாக்கம் இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்குது, வலி இருக்குன்னா முதல் தீர்வாக டிஎன்சிக்கு தான் போகிறாங்க அவங்க. இது சரியா அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமிங்கிற நேர் இருக்காங்க, நம்ம பேசலாம். சுப்புலட்சுமி மேடம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கமாக டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். தொடர்பில் இருக்கீங்கம்மா சுப்புலட்சுமி அம்மா, தொடர்பில் இருக்கீங்க? டிவி பார்க்க வேண்டாமா? ஆ, டிவி பார்க்க வேண்டாம், டாக்டர் கிட்ட ஃபோனில் மட்டும் பேசுங்கம்மா. சுப்புலட்சுமி அம்மா தொடர்பில் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க டிவி பார்க்க வேண்டாம் சரிங்களா? நீங்க டிவி பார்க்காம எல்லாருக்குமே, பொதுவா லைன்ல வரக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. உங்களுக்கு லைன் குறைச்சோன்னு அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் கிட்ட பேசணும்னா போன்ல மட்டும் பேசுறீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம பேசுறதும் நீங்க பேசுறதும் திருப்பி சரி, நீங்க பேசிடுங்கம்மா. ஹலோ, நீங்க பேசிடுங்கம்மா, எங்களுக்கு கேக்குது. டிவி பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கும் சரிங்களா? நீங்க பேசுங்க. டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க, லைன் கிடச்சிருச்சா டிவி வால்யூமை குறைச்சிருங்க, டாக்டர் கிட்ட கிடக்கிறேன்னு உங்கள் கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் அப்புறமா ஃபோனை வச்சுட்டு நீங்கள் டிவி பார்க்கலாம் சரியா? ஏன்னா தீர்வுகளுக்காக தான் டாக்டர் வந்திருக்காங்க, தீர்வு கிடைக்காமே நம்ம லைன் கட் பண்ண வேணாம் சரிங்களா? டாக்டர், இப்போ எண்டோமெஸ்ட்ரியம் சிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஎன்சியாக தான் இருக்குது. உள்ளே இருக்கிற நீங்கள் சொன்ன அந்த டிஷ்யூக்களை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக அது இருக்குது. பட் இது சரியான தீர்வு தானே? ஏன்னா ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறம் அதே பேஷண்ட்டுக்கு திருப்பி இதே பிரச்சனை வருது. நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க, அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொதிக்கிற தண்ணியாக எடுத்தாலும் வந்து எரியறதை எடுத்தால் தான் கொதிக்கிறது அடங்கும். கரெக்ட். ஸோ அதனால் ஹார்மோன்ஸ் தான் அதுக்கோட காரணம். ஸோ அந்த ஹார்மோன்ஸை நம்ம சரி பண்ணால் தான் வந்து அந்த விஷயங்கள் நார்மலாகும். பட் டிஎன்சி வந்து அந்த டைமிங்ஸில் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும், பட் அது பெர்மனன்ட் ரிலீஃபாக இருக்காது. என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி, முக்கியமாக ஹார்மோன்ஸ், ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணினோம்னா தான் நமக்கு வந்து அது முழுமையாக சரியாகும். இந்த ஹார்மோன்ஸ் பற்றி பேசுகிறோன்னா நிறைய பேர், டாக்டர் நீங்கள் நிறைய ஹார்மோன்ஸ்ன்னு பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டாமினன்ஸ் இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட டாமினன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஹார்மோன் நம்மளுக்கு நல்லது, எந்த ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் கர்ப்பப்பையில் கட்டிகள் வராது, அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் அடுத்த விஷயமே. இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஒரு வாஷிங் மிஷினில் துணி போட்டிங்க அப்படின்னா வந்து அது ஃபஸ்ட்டு வந்து அதை நினைக்கிறதுலேருந்து அது வந்து வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 14 நாள் நம்ம உடம்புல, அதாவது பீரியட்ஸ் ஆகி முதல் 14 நாள் வந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த 14வது நாள் வந்து நமக்கு வந்து ஹார்மோன், அதாவது எல்எச் ஹார்மோனோட அளவு அதிகமாகி நமக்கு கருமுட்டை வெளியாகும். அடுத்த 14 நாள் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே வரும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாக இருக்கட்டும், மேலுக்கு வரக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாக இருக்கட்டும், இன்னும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் தான். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ நிறைய சமயங்களில் வந்து நம்ம வந்து மனப்பதட்டம் அடைகிறது, இல்லை நம்மளுடைய உணவுப் பொருட்களை அதிகமான அளவு சுகரோ இல்லை டிரான்ஸ்ஃபேட்டோ சேர்த்துக்கிறது, இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் நிறையா சேர்த்துக்கிறது, அதாவது
அதாவது நம்மளோட பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, நம்ம உடம்போட ஸ்டோரேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக டாக்டர், கொலஸ்ட்ரால்லேருந்து தான் எல்லாம் அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால் ஃபுட்டே வேணாம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கொலஸ்ட்ரால் தான் ரெடி பண்ணதுன்றது கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் விரிவான விளக்கங்கள் தேவை டாக்டர். அதுக்கு முன்னாடி மொரிஷியஸ்லேருந்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, டாக்டர் மேம். ஆ, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாமா? ஹலோ, வெளியில ஹலோ, டாக்டர் இருக்காங்கம்மா? ஆமா, நீங்க தொடர்ந்து மேடம். நான் அமலா முருகன் மொரிஷியஸ்ல இருந்து பேசுறேன். மொரிஷியஸ்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா, வணக்கம். நான் ஏற்கனவே மேடம்க்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் ரிசல்ட். வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. அமலா, உங்களோட டாக்டர் இல்ல பத்தி சொல்லுங்க இல்லையா? வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம் மேடம், ஒரு ரிசல்ட் அனுப்பி. சரி, வாட்ஸ்அப்ல ஒரு ரிசல்ட் அனுப்பியிருந்தோம் மேடம். சரிம்மா, சரி, உங்களோட கேள்வி கேளுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல, எனக்கு தெரியணும், ரிப்ளை வரல மேம். ரிப்ளை வரல, சோ அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அமலா மேடம் அவங்களுடைய இன்லாக்காக வாட்ஸ்அப் பண்ணதோட ரிசல்ட் என்ன அவங்களோட வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணலாம். சோ அவங்க லாஸ்ட் வீக் சொல்லிருந்தாங்க, அந்த ரிப்போர்ட் வந்து நாங்க பண்ணிருக்கோம். ஃபர்தரா என்ன பண்ணனும்ன்றத பத்தி சொல்லணும். நிச்சயமா பர்சனலா அது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கமா, ஏன்னா நிறைய பேர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க பர்சனலா சொல்லுவாங்க. இப்ப ஆன் ஏர்ல சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியல. அவங்க வந்து ஏற்கனவே இப்ப திரும்ப இன்ஜெக்ஷன் பண்ண சொல்றாங்க வேற டாக்டர். சரி, பண்ண முடியுமா இல்லையான்னு கேக்கலான்ட்டு. மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லிருக்காங்களா, பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்ல இருக்காங்க. எப்ப பதில் அதனால அவங்களுக்கான பதில் எதிர்பார்க்கறாங்க. சரி, சோ இப்போதைக்கு அவங்க வந்து அதை தள்ளி போடலாம். சோ நான் ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு இன்னும் டீடைலா வந்து அவங்களுக்கு நான் சொல்றேன். நிச்சயமா அமலா மேடம், கவலைப்பட வேணாம். ஆஃப்டர்நூன் டாக்டர் ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறமா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுடைய வாட்ஸ்அப் இமேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி சொல்லுவாங்க, சரிங்களா? இல்ல இன் கேஸ் வந்து ஒரு லேட் ஆச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 3:00 போல டாக்டர் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ பிளீஸ் நீங்க டைரக்டாவே கால் பண்ணிடலாம். ஏன்னா டாக்டர் இப்போ போனோடனே வாட்ஸ்அப் பார்த்துருவாங்க, ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, அதனால தான் கரெக்டாக உங்க பேரை சொன்னாங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கே ரிப்ளை பண்ணிடுவாங்க. இன்னைக்கே முடிஞ்சிடும் இல்லையா டாக்டர், இன்னைக்கே பார்த்துலாம். ஏன்னா இன்ஜெக்ஷன் போடணுன்றதுனால அவங்க ஒரு பதற்றத்தோட இருக்கிறாங்க, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதற்றம். இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு நான் டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஆனர் சொல்ல வேணாங்கிறதுனால தான் இந்த இடத்துல சொல்லலம்மா, நீங்க அதனால கவலைப்பட வேணாம். ஆனர் சொல்ல முடியாது லைவ்ல, ஏன்னா உங்களுடைய மருமகளோட பர்சனலைஸ்ட் விஷயங்கள் சில இருக்கும், சரிங்களா? நார்மலான விஷயங்கள்னா கட்டாயமா வந்து கொடுத்துருப்பாங்க இப்பயே வந்து. அடுத்தது இன்னொரு காலரும் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம், என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு பயங்கரமான வயிறு வலி வந்துருது மேடம், கேஸ்ட்ரிக் வலி அப்படின்றாங்க. ஓ, கேஸ்ட்ரிக் வலின்னு சொல்றாங்க. ஆமா, கேஸ்ட்ரிக் வலி, மறுபடியும் கிட்னில ஸ்டோன்ஸ் வந்தது, அது இப்போ இது ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. ஆனா இப்ப ஸ்டோன் இருக்காமா கிட்னில பாத்தீங்களா? இல்ல இல்ல, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலா இருக்குன்னாங்க. நோ ஃப்ரீ ஃப்ளூயிட் அப்படின்னாங்க, அதாவது மாதவிடாய் வந்து கரெக்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் நோ ஃப்ரீ ஃப்ளூயிடுன்னு ஸ்கேனிங்ல சொன்னாங்க மேடம். ஆனா அந்த கேஸ்ட்ரிக் வலி மாத்திரம் கரெக்டா 4 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்துருச்சு. எந்த இடத்துல வலி இருக்குமா? கேஸ்ட்ரிக் வலி சொல்றீங்க, அடி வயிறு மேடம், அடி வயிறு. எனக்கு வயசு என்னமாகுது? பயங்கரமா அடி வயிறு வலிக்குதா, ஏற்கனவே கிட்னில ஸ்டோன் இருந்ததுன்னு ஸ்கேன் பண்ணிருக்காங்களா? இப்ப ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லையா, ஸ்கேன் பண்ணப்ப நோ ஃப்ரீ ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவங்க வந்து கிளினிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தீருமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஏன்னா 4 மாசத்துக்கு ஒரு தடவை பயங்கர வலி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட வயசு 32. ஓகே, ஸோ முதல் விஷயம் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. மற்றபடி வந்து என்னென்னா, அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்குது அப்படின்னா வந்து முதல் விஷயம் உங்கள் செரிமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பெண்கள் வந்து முக்கியமாக வந்து அவங்களோட பீரியட்ஸ் அப்போ வர்ற வலிக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு பீரியட்ஸ் அப்போ வலி இருக்குது. ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து கிட்னியில் கல் உண்டாயிருந்திருக்கும். சில சமயங்களில் அந்த கல் இல்லைன்னா கூட திருப்பி திருப்பி சின்ன சின்ன கற்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கூட உங்களுக்கு வந்து வலியை உண்டாக்கும். பட்
உங்களுக்கு அடிவயிறு வலிக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களோட செரிமானத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இல்லை நீங்கள் வந்து கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துட்டு. முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா வந்து அடிவயிறில் வரக்கூடிய எல்லா வழிகளுக்கும் கர்ப்பப்பை மட்டும்தான் காரணம் இல்லை. சில பேருக்கு வந்து உங்களுக்கு செரிமானம் சரியில்லைன்னா கூட, இல்லை வந்து கிட்னியில் கல் இருக்குது, இல்லை சில பேருக்கு ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அடிவயிறில் வந்து வலி இருக்கும். சின்ன சின்ன கற்கள் வந்து கர்ப்பப்பையில் உண்டாகும், சரி உங்களோட கிட்னியில் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அது வந்து ஸ்கேனில் தெரியாது, ஆனால் உங்களுக்கு வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் பீரியட்ஸ் அப்போ தான் வலி வரும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க இந்த பீரியட்ஸ் அப்போ மட்டும் இந்த வலி வர்றதுனால இது பீரியட்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அந்த டைமில் வந்து கர்ப்பப்பையோட மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா சுருங்கி விரியும் அந்த டைமில் கர்ப்பப்பை. ஸோ அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து உங்களுடைய அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுடைய சிறுநீர் பையின்னு சொல்லக்கூடிய பிளாடர் இருக்கும், இல்லை அந்த கிட்னியோட மேல் பகுதி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து நமக்கு வலி இருக்கிற மாதிரி தெரியும். மோஸ்ட்லி வந்து அது பேக் பெயினாக கூட சில பேருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ரிப்பீட்டடாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, ஏன்னா நிறைய வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து அதாவது பாறை தண்ணி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவிலலாம் நிறைய வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் வந்து உங்களோட இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பற்றி கேட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் தெளிவாக வரும். உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஒரு தடவை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை தான் வருது. நிறைய பேர் வந்து எனக்கு பீரியட்ஸ் அப்போ பெயின் பெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்திருக்கு. ஸோ பெயினுக்கான ஒன் ஆஃப் த ரீசன், இன்னைக்கு நம்ம பெயின் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா டாக்டர், பெயினுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் கிட்னியில் ஸ்டோனும் இருக்கலாம். ஆமாம், அது ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணியோ இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் வச்சியோ கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. அடுத்ததாக சேலத்துலேருந்து பொன்னரசிங்கிற நேர் இருக்காங்க, பேசலாம். பொன்னரசி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, தொடர்பில் இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. இது வந்து நான் வந்து என் பேர் வந்து பொன்னரசி. ம், சொல்லுங்க பொன்னரசி. தொடர்ந்து பேசலாமா, நீங்க டிவி பார்க்க வேணாம் சரிங்களா? ஆ சரி ஓகே. என்னோட வந்து போன மாசம் வந்து கரெக்டா வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் டேட் வந்து தள்ளி போச்சு. சரிங்க, தள்ளி குடிச்சேன். ம், இந்த மாசம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஆனா தலை குளிக்கவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு இனிமேல் செக் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து மாசமாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நான் சொல்லிட்டு, சரி மாத்திரை வந்து நீங்க வந்து தலை குளிக்கிற மாதிரி நான் மாத்திரை தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்க வாங்கிட்டு வந்து ஒரு வாரமா போட்டோம், போட்டதுக்கு தலை குளிக்கவே இல்லை. ஒருவேளை கன்சீவா இருப்பீங்களோன்ற ஒரு பயம். பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து இந்த கட்டி இருந்தாதான் வந்து தலை குளிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு பொன்னரசி? எனக்கு 19 நடக்குது. 19 வயசு ஆகுது. ஓகே ஓகே. சோ உடம்பு வெயிட் ஏதாவது கூடி இருக்கா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பீச் நிம்மா அதுவாக தான் இருந்துச்சு. நாம பிறந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒவ்வொரு பீச் நம்ம 5-4 மாசம் இருந்த பீச்சுமோ அப்படிதான் இருக்கு. இதுக்குதான் பொன்னரசி வந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாது, 18 வயசுல சின்ன பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாதுன்ட்டு. சரியா பொன்னரசி, முதல் விஷயம், இப்ப நீங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் போது உங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா தான் இருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, சில சமயங்கள்ல 2 மாசம் கழிச்சு கூட வரும் உங்களுக்கு. ஸோ அதனால இப்ப குழந்தைக்கு நீங்க பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து அப்சல்யூட்டா நார்மல் தான் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. பட் முடி கொட்டுது அப்படின்னா வந்து நீங்க சத்தான ஆகாரங்கள் சாப்பிடல அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் குழந்த பிறந்து 6-7 மாசம் தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற வரைக்கும் சில பேருக்கு வந்து பீரியட்ஸே ஆகாது, அது வந்து நார்மல். கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டே நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, அப்போ தான் இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா
கொஞ்சம் தூக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அது கூட நிறைய முளைக்கட்டின பயிறு வகைகள், பனவெல்லம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போகுது அப்படின்னா அது வந்து நார்மல் தான். ஒரு குழந்தைக்கு அதாவது நீங்கள் மதர் ஃபீட் பண்ணதை நிறுத்தின பிறகு நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இப்போதைக்கு பெருசாக கர்ப்பப்பையில் கட்டிகள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நார்மலா தான் இருக்கீங்க பொன்னரசி, டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால பயப்படாம குழந்தையோட ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத பாருங்க சரியா. அந்த அந்த குழந்தைத்தனத்துக்கான ஒரு இது தெரியுது, ஒரு வெளிப்பாடு. ஸ்லிம்மா இருந்தேன் மேடம், இப்பதான் வெயிட் போட்டுருச்சு என்னும் போதே. ஓகே டாக்டர், நம்ம ஹார்மோன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஹார்மோனும் என்னென்ன வேலைகள்ல செய்யுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. முக்கியமா நம்ம இப்போ எல்லாருமே கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கெல்லாம் மருந்து சாப்பிடுறோம். மன அழுத்தம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல எப்பவுமே வச்சிருக்கும். நீங்க இது வந்து பேங்க்ல பண்ண வச்சிருக்கிற மாதிரி. ஸோ உங்களோட அதாவது உங்களுடைய உடம்புல வந்து கொலஸ்ட்ரால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பெல்லாம் வந்து அது உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாவோ இல்ல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனாவோ இல்ல நீங்க பதட்டப்படும் போது உங்களை வந்து உங்களை அதுக்கு தயார்படுத்துறதுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸாவோ உங்களுக்கு வந்து சுரக்க வைக்கும். ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சில பேர் தொடர்ந்து பதட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலஸ்ட்ரால நம்ம குறைக்கிறதுக்கு மருந்துகள் கொடுக்கும்போது அதுதான் சில சமயங்களில் பெரிய பெரிய பக்க விளைவுகளாக வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளை கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது கூட இந்த நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் தான். ஸோ அதனால் வந்து எந்த ஹார்மோன் நல்ல ஹார்மோன் அப்படிங்கிற கேள்விக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொன்ன ஆரம்பித்தேன். ஆக்சுவலி எல்லா ஹார்மோனுமே நல்ல ஹார்மோன் தான், அது எப்போ தேவையோ அப்போ இருக்கணும். தேவையில்லாத சமயத்தில் நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா வந்து அதுதான் ஒரு டாக்ஸின். அந்த ஹார்மோன் ஏதாவது முதல் 17 நாள் இருக்க வேண்டிய ஈஸ்ட்ரோஜன் தொடர்ந்து நம்ம உடம்புலே இருந்துட்டு இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு செஸ்ட் ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக மாறுறது, கர்ப்பப்பையில் கட்டியாக மாறுறது, ஓவரீஸில் சிஸ்டாக மாறுறது, ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜனோட ஒரு டாமினன்ஸில் தான் வரும். ஸோ அதனால் உடம்புல ஹார்மோன்ஸோ கொலஸ்ட்ரால்ஸோ ரொம்ப அவசியம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நல்ல எண்ணெய்கள் வந்து நமக்கு தேவை. ஏன்னா அந்த விட்டமின் ஏடிஇகேலாம் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நோயே வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வந்து வைட்டமின்ஸ் குறைபாடு, அது கூட சேர்ந்த உடம்புல சேர்ந்த ஒரு டாக்ஸின்ஸ் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. பட் நம்ம சிம்டம்ஸை ட்ரீட் பண்ண நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக மாறிடுறோம். ஈவன் டயபட்டீஸ் இருக்கட்டும், அதாவது சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாமே நம்ம ஒரு முழு உடம்பாக நம்ம மனுஷனை பார்த்து எங்கே பிரச்சனை இருக்குது அதை வந்து டோட்டலாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து நோய்கள் வராமலும் தவிர்த்துக்கலாம், வந்த நோயிலேருந்தும் ஒரு நிரந்தரமான நிவாரணம் கிடைக்கும். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிறோம், அதெல்லாம் வெளியே தீவிடணும். நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க டீடாக்சிபிகேஷன் பண்ணணும், இப்பதான் புரியுது எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கறது. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். அடுத்ததா வரப்போறது ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். பொதிகையின் எந்தையும் தாயும், இது வரலாற்றின் இடுக்குகளில் மறைந்திருக்கும் மாபெரும் நினைவு அலைகளை மீட்டெடுக்கும் நிகழ்ச்சி. மகத்தான ஆளுமைகள் தங்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களால் எவ்வாறு வளர்க்கப்பட்டோம் என்பதை நன்றிபட நினைவு கூறுகிறார்கள். ஆளுமைகள் தாங்கள் சந்தித்த உணர்ச்சிகரமான சம்பவங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், மறக்க முடியா சோகங்கள் என்று அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது பொதிகையின் எந்தையும் தாயும். திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு நேரலையாக கண்டு மகிழுங்கள். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறாங்க. கர்ப்பப்பை கட்டிகள் குறித்து விரிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பையில ஏன் கட்டிகள் வருது, ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து தூண்டுதலா இருக்குங்கிறது ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க. தொடர்ச்சியா ஒரு காலர் இருக்கிறாங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம்மா, இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். என்னோட கர்ப்பப்பையில வந்து ரத்த கட்டி இருக்கு அப்படின்னு ஸ்கேன் பண்ணப்போ சொன்னாங்க, அது சரியாகிடும் அப்படின்னு. பட் எனக்கு இரவு பீரியட்ஸ் வரும், அதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா?
அந்த ரத்த கட்டி வந்து போக்குறதுக்கான ஏதாவது மெடிசன் இல்ல வீட்டுல ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாங்களா? நர்மதா, என்ன வயசாயது உங்களுக்கு? 21. 21. அதாவது ரத்த கட்டிகள் ஓவரியில இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? அதாவது சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்களா? ஆமா, லெஃப்ட் ஓவரி. லெஃப்ட் ஓவரியில? ஆ. ஓகே ஓகே. சோ பீரியட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பெயின் ஏதாவது நிறைய வருதா? ஆஹா, பெயின் எதுவுமே இருக்காது. ஓகே. எத்தனை நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுது உங்களுக்கு? 32 ல இருந்து 35. ஓகே. சோ இப்ப ரீசன்ட்டா தான் உங்களுக்கு ஸ்கேன்ல இந்த மாதிரி கட்டிகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஓகேம்மா. நான் சொன்ன மாதிரி இந்த எண்டோமெட்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொன்ன மாதிரி தான், இதுவுமே யூஸ்வலாக நம்ம கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தோட செல்கள் வந்து நமக்கு ஓவரீஸ்லேயும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரத்த கட்டிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒவ்வொரு டைமும் வந்து ப்ளீடிங் ஆகும்போது அங்கேயும் ப்ளீடிங் ஆகி அது அப்படியே நின்றுடும். அது கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்கேனில் பார்க்கும்போது ஓரளவு ஒரு சாக்லேட் கலரில் தெரியும். ஸோ அதனால் அதுக்கு பேர் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து பெயின் நிறைய இருக்கும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். பட் இது கூட வந்து உங்களுக்கு பாடி வெயிட்டும் கெயின் ஆகுது அப்படின்னா வந்து நாளடைவில் வந்து அங்கே உங்களுக்கு கருமுட்டை உருவாகிறதுல சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஃபேமிலி வைஸும் உங்களுக்கு இதே மாதிரியான ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹார்மோன்ஸை ரெகுலர் பண்ணுறதுக்கான நம்மளுடைய செயல்முறைகள் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் அதாவது வெள்ளச்சக்கரை எடுத்துக்காதீங்க, பால் பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக வேண்டாம், பெரும்பாலும் காய்கறிகள் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரும்பாலான பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஹார்மோன் பேஸ்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து அந்த ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக வேண்டாம். முக்கியமாக இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிபிள்ஸ் அதிகமாக வேண்டாம். அதாவது இந்த 28 நாள் மாத்திரைகள் வந்து நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப காமனாகவே எடுத்துக்கிறாங்க. ஒரு 3 மாதம் போடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து உங்களுக்கு இதோட பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மன அழுத்தம் ஏதாவது இருந்தாலும் அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அதாவது எண்டோமெட்ரியோசிஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்னக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டயட் சார்ட்டே நம்மளோட ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு அது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ இல்லை சில பேருக்கு கொரியர்லேயோ உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் 21 வயசுனால இப்போவே நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எல்லா முயற்சியும் எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நார்மலாகும். ஃபியூச்சரில் இது குறித்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். குழந்தை அப்படின்னும் போது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நல்லது. அடுத்ததாக சென்னையிலேருந்து கலையரசி அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். கலையரசி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, நான் தாமரத்துலேருந்து கலையரசி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க மேம், உங்கள் கேள்வியை கேளுங்க. டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 4 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 37 டேஸ் ஆகி அப்புறம் வந்துச்சு, அப்புறம் 20 நாளில் வந்துச்சு, அப்புறம் மறுபடியும் 37 டேஸ் ஆனோடனே வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க லெஃப்ட் ஓவரியில் நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஓவா சேஃப் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் சொன்னாங்க. இது வந்து சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ஊறுற மாதிரி இருக்கு. இதால எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா குழந்தை பிறப்பு? கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 4 மந்த்ஸ் தான். இந்த 4 மந்த்ஸா தான் இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருந்திருக்கா? பீரியட்ஸ் வந்து அது வந்து முன்னாடி தான் வரும், அதாவது சாட்டர்டே டேஸ்க்கு முன்னாடி தான் வரும், பின்னாடி தான் வராது. அத சீக்கிரம் வந்துரும். கலையரசி, ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது இப்போதான் வந்து மேரேஜ் ஆயிருக்குங்கிறதுனால அதுக்கப்புறமா வரக்கூடிய இதில் வந்து கொஞ்சம் சிஸ்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 37 டேஸ் ஆகுது அப்படின்னா வந்து இந்த நீர்க்கட்டிகளுக்கு வந்து நம்ம கருமுட்டை உருவாகிறதுல சில குறைபாடுகள் உண்டாகும். ஸோ நான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 5 விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நமக்கு. முக்கியமாக வந்து டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. நான் போன காலருக்கு சொன்ன மாதிரி தான், ஸோ அந்த மாதிரி ஒயிட் சுகர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் நிறைய வேண்டாம்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம காலையில் வந்து வெறும் வயிற்றில் ஒரு ஸ்ரீகட் தைலம் கொடுப்போம். ஸோ அந்த விஷயம் எடுத்துக்கணும். அது கூட உங்களோட கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீர்க்கட்டிகள் வந்து நார்மலாகி ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும். நிச்சயமாக கலையரசி, நீங்கள் தாம்பரத்தில் தான் இருக்கீங்க, நம்மளுடைய கிளினிக் வந்து இங்கே பக்கத்தில் தான் கொடம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நேர்லேயும் வந்து டாக்டரை பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு தைலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கியூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து ஒரு அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டு டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அதற்கான ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரியான இது ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இயற்கையாக வந்து உங்களுக்கு வந்து கரு தங்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் தான் இது. அதனால் பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. அதனால் நேரில் ஒரு முறை நீங்கள் வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. இயர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே பார்க்கறது ரொம்பவே நல்லது, சரிங்களா? அடுத்ததாக சுபா அப்படிங்கிற நேயர் வந்து லைனில் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசிடலாம். சுபா மேடம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உங்க அம்மா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க நம்ம பேசலாம். நான் 3 மாசம் ஆச்சு கன்சீவா இருக்கேன். சரிம்மா. ஜஸ்ட் அடிவயிறு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்குமா? செஸ்ட் அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கா? சரி, ஓகேம்மா, கண்டிப்பா இருக்குமா, அது நார்மல் தான். யூஸ்வலாக வந்து நம்ம அடிவயத்தில் வந்து இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நிறைய வந்து ரத்தம் நிறைய போகணும் குழந்தைக்காக. ஸோ அதனால் வந்து அடிவயிறில் ஒரு வலி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிவயிறு கொஞ்சம் இந்த ஹார்மோன்ஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கு பேர் வந்து ப்ராட் லிகமெண்ட் பெயின்னு சொல்லுவாங்க. செஸ்ட்டும் சில பேருக்கு பெயினாக தான் இருக்கும். அடிவயிறும் வந்து ஒரு சின்ன திடீர் திடீர்னு ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்சல்யூட்டாக நார்மல் தான். பட் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு மட்டும் நீங்கள் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் இயற்கையாகவே வந்து ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு அடிவயிறில் ஒரு வலியும் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் கைண்ட் ஆஃப் பெயின்னு சொல்லுவாங்க, இது ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரியான வலி இருக்கும். ஸோ அது நார்மல் தான். எல்லாருக்குமே இந்த குட்டி குட்டி டவுட்ஸ் இருக்குல்ல டாக்டர், கன்சீவ் ஆகிறோம் அப்படின்னாலே அந்த பயங்களும் இந்த டவுட்ஸும் நிறைய வந்துடும். போதாதுக்கு நிறைய பேர் அட்வைஸ் வேற பண்ணுவாங்க, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் அதை பண்ணணும். நான் யூஸ்வலாக எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், அட்வைஸ் யார் வேணா சொல்லிட்டோம், காதில் மட்டும் வாங்கிக்கோங்க, கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி தானே டாக்டர்? இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வலி இருக்கும். நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகும்போது பேக் பெயின் ஜாஸ்தியாக, இடுப்பு பகுதியில் மட்டும் வலி இருக்கிறதும், சில பேருக்கு வந்து அடி வயிற்றில் வலி இருக்கிறதும் பார்க்குறோம். இன்னும் சில பேருக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி செஸ்டில் பெயின் இருக்கிறது. பீரியட்ஸ் ஆகக்கூடிய அந்த 3 டேஸ் இல்லை அந்த 5 டேஸுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னால படுத்துதான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் பெயின், கால்கள்ல வரைக்கும் வலி இருக்கிறது சில பேர் சொல்லி இருக்காங்க. எந்த பெயின் இருந்தா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் டாக்டர், இது குறித்து விரிவான விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி சரண்யான்ற நேயர் திண்டுக்கல்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். சரண்யா மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம். என்ன வயசாகுதுமா? 28 இப்போ வந்து பால்ல இந்த மாதிரி இடத்துல ஒரு இச்சிங்கா இருக்கு, ரொம்ப வயிற்று வந்து அதிகமா படுது, உடம்பும் கொஞ்சம் வெயிட் போட்டு எப்பப்பாரு உடம்பு ஒரு டயர்னஸ் அந்த மாதிரி இருக்கு, அடிக்கடி இந்த தலைச்சிக்கல் அந்த மாதிரி நிறைய என்னதான் பண்றதுன்னு அப்படியே இதா இருக்கு மேம். கவலைப்பட வேண்டாமா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகுதா?
ஓகே சரணே, அவங்களோட இது வந்து ஏன்னா சைனஸ் பிரச்சனை இருந்திருக்கு உங்களுக்கு, அது கூட ரிலேட்டடாக உங்களுக்கு அலர்ஜியும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வெள்ளப்படுறதோட நிறைய பக்க விளைவுகள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய யூட்ரஸில் வந்து, அதாவது நம்மளோட சர்விக்ஸில் எல்லாம் வந்து நன்மை விளைவிக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம தொடர்ந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா எல்லா பாக்டீரியாஸையும் நம்ம கொண்டுடுறதுனால திருப்பி திருப்பி எப்போல்லாம் பாசிபிள் இருக்கோ அப்போ நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ பெரும்பாலும் வெள்ளப்படுறவங்க வந்து அதை இயற்கையான முறையிலே சரி பண்ணிக்க பாருங்க. உங்களோட சாப்பாட்டில் வெள்ளை பூசணிக்காய், பாசிப்பருப்பு, அதாவது வந்து பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உடம்ப குளிர்ச்சி பண்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம திரிஃபலாச்சூர்ணம் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வந்து ரீனோன் கேப்சூல்ஸுங்கிற கேப்சூல்ஸ் ஸ்ட்ரீலியூக்கா கிடைக்கிறது. ஸோ இது உங்களோட வெள்ளப்படுறதோட ஒரு பகுதி. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உடம்பு ஹீட் ஆச்சுன்னா இயற்கையாகவே நிறைய பேருக்கு வந்து வெள்ளப்படுறது உண்டு. ஆனால் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய வெள்ளப்படுதல் வந்து ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. சில சமயம் வந்து ஒரு கர்டியான தயிர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போச்சு அப்படின்னா வந்து ஒரு க்ரீன் கலரில் கூட இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு சிலது வந்து ஃபங்கஸ்னால வருது, இன்னொன்று வந்து பாக்டீரியானால வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி. ஏன்னா நீங்கள் அது கூட ஆடடாக வந்து உங்களோட சைனஸ் பிரச்சனையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த சைனஸ் பிரச்சனைக்கு நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் மருந்தோ இல்லை ஆஸ்துமாக்கு சில பேர் இந்த பஃப் மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டீராய்டோட ஒரு விளைவாக வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வெள்ளப்படுறது உண்டு. ஸோ அதனால் நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் சொல்லியிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாய்ஸுமே ரொம்ப டல்லாக தான் இருந்தது. நீங்கள் மென்டலியுமே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சத்து குறைவும் உங்களுக்கு நிறைய இருக்குமா? முக்கியமாக விட்டமின் D3யோட சத்து குறைவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெள்ளப்படுறது, சைனசைடிஸ், உடம்பு டயர்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி முதல்ல கம்மியாக இருக்குது. நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு சிம்டமாக நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு நாலு புதிய சிம்டம்ஸ் வரும் உங்களுக்கு. ஆனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட எல்லா பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கு முதல்ல வந்து உங்களோட உடம்பு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ரத்தத்தில் விட்டமின் D3யோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிலில் நிற்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் சில மூச்சு பயிற்சிகளும் உங்களுக்கு தேவை. நிறைய பேர் வந்து தொடர்ந்து டிவி பார்க்குறது, மன அழுத்தம் இருக்கிறது, ஸோ இந்த காரணங்களாலும் உங்களுடைய வைட்டமின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை சரி பண்ணுங்கள், உங்களுடைய எல்லா விஷயமுமே நார்மலுக்கு வந்துடும். நிச்சயமாக பேசிக் பாயிண்ட் அங்கே தான் இருக்குங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். கேரளாலேருந்து சத்யாகரன் நேயர் இருக்காங்க, பேசலாம். சத்யா மேம் வணக்கம், இது புதிய தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மலப்புரம். சத்யா உங்களோட பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 16. ஓகே. சோ அந்த டைம்ல வந்து அவங்க பேக் பெயின் சொல்றாங்களா இல்ல அடிவயிறுல வலி சொல்றாங்களா? பேக் பெயினும் சொல்றாங்க, வயிறு வலிக்குங்களா. ஓகே. உங்களுக்கு ஏதாவது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததா? இல்ல, எனக்கு மென்சஸ் வயிறு வலி இப்ப வரைக்கும் இல்ல. சரிங்க. அவங்க அதாவது வலி மட்டும் இல்லமா, சில கட்டிகளோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கர்ப்பப்பையில பிரச்சனைகள் இருந்ததா? இப்ப மட்டும் தான், மென்சஸ் மாத்திரம் 2-3 மாசம் முடியும்போது இருக்கிறது. ஓகே ஓகே. ஸோ இந்த வயசில் அவங்களுக்கு வந்து வலி வந்து பேக் பெயினும் இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் அவங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்ம இயற்கையாக வந்து கொடுக்கக்கூடிய அந்த நம்ம கல்ச்சரில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அதாவது உளுந்தங்களி, அதே மாதிரி எள், அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை, சில பேர் வந்து அதை எடுத்துக்கலன்னா கூட அந்த உளுந்தங்களியாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்க பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸையும் கர்ப்பப்பையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. பட் அதுக்கு மீறியும் அவங்களுக்கு பேக்கில் ரொம்ப பெயின் இருக்குது, அந்த டைமில் வாமிட்டிங் வருது, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பண்டிசைட்டிஸ் வந்து ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து அடர்சன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய இணைப்புகள் உண்டாயிருக்கும். ஸோ அப்போ வந்து கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது யூஷுவலாக வந்து இந்த பெண்களுக்கு நிறைய பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இடுப்பு பகுதியில்
ஒரு டர்க்கி டவலை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை வந்து இடுப்பை சுற்றி ஒரு ஒரு மணி நேரம் கட்டி வச்சுக்கிறது. ஸோ அது வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும். பட் அல்டிமேட்டாக பெயினோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து 2-3 மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டரை ஒரு தடவை மீட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். இது உங்களுக்கு சில பேர் ஹீட்னால வந்து இது உண்டாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ உள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததோட தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வலி இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னேன், இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அப்படி இல்லை அதுக்கு மீறியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமா, நம்மளுடைய தொலைக்காட்சியிலும் பொதிகை தொலைக்காட்சியிலும் 2 ஷோஸ் போகுது இல்லையா டாக்டர்? காலையில் ஒரு 8:30 போல பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியோடைய அவசியம், என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் செய்யலாம், யோக முறைகள் என்னென்னலாம் செய்யலாம், அதன் மூலமாக நம்மளுடைய நோய்கள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய நிறுவனர் ஸ்ரீவர்மா அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மதியத்தில் வந்து 2:15 ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் ஃபுட்ஸோட இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய உணவுப் பொருட்கள் தான், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தான், ஆனால் அதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதை எப்படி சமைச்சு சாப்பிடலாம், எந்த நோய்களுக்கு அது அழகான மருந்தாக மாறுதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 ஷோஸுமே நேயர்கள் பார்த்து பலனடையலாம். வீட்டில் இருந்த மாதிரி வர முடியல அப்படிங்கிற நேயர்கள் ஆகட்டும், இல்லை எனக்கு எக்ஸசைஸ் கற்றுக்கணும், எனக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா நேயர்களுமே இந்த 2 ஷோஸையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து கேம்ப் போகிறாங்க. இப்படி இப்போ கேரளாலேருந்து ஒரு நேயர் பேசுனாங்க, நிறைய இடங்கள்லேருந்து நேயர்கள் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து கேம்ப் எங்கே இருக்கிறாங்க இந்த வாரம் டாக்டருங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். அதுக்கு முன்னாடி வந்து வேலூர்லேருந்து ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, தொடர்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங் மேம், நான் வேலூர் வந்து பிரியதர்ஷினி பேசுறேன். பிரியதர்ஷினி டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகே, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பிரியதர்ஷினி. எனக்கு ஏஜ் வந்து 34 ஆகுது மேம். ஓகே, செகண்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த தொப்புள் பக்கத்துல இருந்து ஒரு லைட்டா வலி இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு. சரிங்க, நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி பெயினா இருந்துச்சு. சரி, ஹெர்னியாவா இருக்குமோன்னு செக் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க. ஸ்கேனிங்ல வந்து ஹெர்னியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூட்டர்ஸ்ல வந்து 6 mm வந்து ஒரு சின்ன கட் பண்ணிருக்கு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒன்னு இருந்துச்சு எனக்கு. நான் வந்துட்டு மறுபடியும் வந்து உங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது நீங்க டோட்டலா வந்து அப்டோமன்காக தான் நீங்க ஸ்கேன் பண்ணிருக்கீங்க, பர்டிகுலரா வந்து யூட்டர்ஸ்க்கு ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஃபைப்ராய்ட் கட்டி தான், அது 6 mm தான் இருக்கு, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன போய் ஹாஸ்பிட்டல் பாக்கல நானு. சரி, அதான் இப்ப டைரக்ட் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொன்னேன், சரி கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கான ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ளீடிங்கோ இல்லை வலியோ ஏதாவது இருக்கா? அதாவது பீரியட்ஸ் அப்போ பெயின் மட்டும் தான் இருக்கு? அதே மாதிரி பெயின் மட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் அது ஃபைப்ராய்டு கட்டின்றது எனக்கு தெரியாது. அந்த லெஃப்ட் சைட்ல வந்து பெயின் இருக்கும், ரொம்ப ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து வயிற்று வந்து உருவுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்புறம் அவங்க ஹெர்னியாவா இருக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்காது, ஆனா உங்களுக்கான அதுக்கான ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு நீங்க அந்த பெயின் இருக்கிறது பீரியட்ஸ்க்கு முன்னாடி, சம்டைம்ஸ் ரொம்ப டல்லா ஆகுறது, காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்கிறது, ஸோ சில சமயங்களில் வந்து அடிக்கடி வேர்த்து கொட்டுறது இதெல்லாம் கூட இருக்கும். பட் இதெல்லாம் ஹார்மோன்ஸோட பிரச்சனைகள், அதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் தொப்புளை சுற்றி இந்த அளவுக்கு வலி வர்றதுக்கு வந்து அந்த 6 mm கட்டி ஒரு காரணமாக அப்படிங்கிறது எனக்கும் ஒரு டவுட் தான் கண்டிப்பாகவே. நீங்கள் ஒரு தடவை யூட்ரஸ்க்குமே நம்ம ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 6 mm கட்டியை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இப்போது நம்ம பார்க்குறது வெறும் 6 mm மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அதுக்கான எல்லாமே உங்களுக்கு உங்கள் பாடியில் அதோட இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது.
அந்த ஹார்மோன்ஸோட பிரச்சனைகள். இது அப்படியே நம்ம விடும்பொழுது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அதே வந்து 6 சென்டிமீட்டராக நமக்கு மாறலாம். ஸோ அதனால் தொப்புள் பக்கத்தில் வரக்கூடிய வழிகளுக்கு நம்ம இன்னும் ஒரு தடவை நீங்கள் யூட்ரஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த கட்டிகளுக்கு வந்து நம்ம நீங்கள் சாப்பாட்லேயும் நான் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபேமிலி வைஸ் யூட்ரஸில் கட்டி இருந்ததுனாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட அளவை ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருந்துகள் நம்ம ஸ்ரீகேர் ரெஜுனேட்டர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர்லியராகவே இந்த கட்டியை வந்து நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை யூட்ரஸையும் ஸ்கேன் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பட் தொப்புளில் இருக்கக்கூடிய இந்த வலிகளுக்கும் வந்து உங்களோட 6 mm கட்டிக்கும் வந்து சந்தேகம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை யூட்ரஸை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வாட்ஸ்அப் பண்ணால் அதற்கான பதில்கள் கிடைக்கும் இல்லையா டாக்டர்? கேரளாலேருந்து ஈஸ்வரிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். ஈஸ்வரி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். டாக்டர் ஜெயரசா மேம் பேசுறேன். வணக்கம் ஈஸ்வரி, சொல்லுங்கம்மா. மேம், நான் வந்து கேரளால இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடிதான் தெரிஞ்சது. அப்ப வந்து எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. அப்ப அதை வந்து போய் ஸ்கேன் பண்ண போறப்பதான் வயசுல வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு கட்டி இருக்கு கர்ப்பப்பையில அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு சிம்டம் எனக்கு தெரியல. பீரியடு அவரு கேட்டாங்க, நாங்க ஒரு கையில குழந்தை காட்டினோம். அப்ப அவங்க சொன்னாங்க பீரியடு அப்படி இரகுலர் அப்படி ஒண்ணுமே இல்ல, ப்ளீடிங் இல்ல, வலி இல்ல, ரொம்ப சைலண்டா தான் இருக்கு. அதனால வேற ஏதாவது பாதிப்பு ஏதாவது இருக்குமான்னு. நிறைய பேர்களுக்கு கட்டி இருக்கிறதுக்கான எந்த சிம்டமுமே இருக்காதுமா. அதனால வந்து முக்கியமா இந்த கட்டிகள் வச்சு மட்டும் உங்களோட இதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. பட் அது கூட ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்கிறது, அதாவது உடம்புல சின்ன சின்ன இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஸ்பைடர் வெயின்ஸ்னு சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, உடம்போட அதாவது இடுப்பு பகுதியில் மட்டும் நிறைய வெயிட் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அது கூட உங்களுக்கு ஸ்கேனில் வந்து உங்களுக்கு கட்டிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எந்த சிம்டமுமே இல்லாமல் எனக்கு கட்டி இருக்குது அப்படின்னா வந்து அது ரொம்ப ரேர். பட் அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. பட் உங்களோட ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னா முதல் விஷயம் ஹார்மோன்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டாலே உங்களோட அந்த கட்டிகள் வந்து தானாக சுருங்க ஆரம்பிச்சிடும். ஃபுட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பேன். முக்கியமாக வந்து காய்கறிகளை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள், உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த கட்டிகள் உருவாகிறது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஒரு 50% மேலே யாருக்குமே சிம்டம்ஸ் இருக்குல்ல, அந்த ரிமைனிங் 50% தான் வந்து நிறைய ப்ளீடிங் இருக்கிறது, பெயின் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனீமியா ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க, ரத்த சோகைன்னு தான் வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த கட்டி இருந்து தொடர்ந்து ப்ளீடிங் ஆனதே தெரியும். ஸோ 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வந்து பெரும்பாலும் வந்து சிம்டம்ஸே இருக்கிறது இல்லை. பட் அது கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அதை சரி பண்ணுறதுக்கான இயற்கையான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகிடும் உங்களுக்கு. நிச்சயமா டாக்டர், கேம்ப் விஷயமா பேசிட்டு இருந்தோம். இந்த வீக் நம்மளுடைய டாக்டர்ஸ் எங்க கேம்ப்ல இருக்காங்க? இந்த வீக் வந்து டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்து நாளை மறுநாள் ரெண்டு நாளும் வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, செவ்வாய் புதன்கிழமைகளில். ஸோ இந்த ரெண்டு நாளும் வந்து நீங்கள் டாக்டரை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்க்கலாம். ஸோ டாக்டரை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இப்போவே கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து டாக்டரை பார்க்கறதுக்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை டாக்டரை வந்து பார்க்கறதுனால பாண்டிச்சேரி சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்க்கலாம். நம்மளுடைய கிளினிக்கே வந்து ஹாஸ்பிட்டலே வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை பாண்டிச்சேரியிலேயே இருக்குது. அங்கேயும் வந்து நீங்கள் எப்பயும் டாக்டர்ஸை பார்க்கலாம். பட் நம்மளுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமனை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் ப்ளீஸ் உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வேறு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வேலை எடுத்திருந்தீங்கன்னா அது குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரியோடு வந்து நீங்கள் டாக்டரை பார்க்கறது ரொம்பவே நல்லது. டாக்டர், பெயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பெயினுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சொல்ற மாதிரி இந்த பாடி ஃபுல் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், அதற்கான காரணம் என்ன? அதுலேயும் முக்கியமாக லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். என்ன காரணம்னே தெரியாது, உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்கும், எப்போவுமே டயர்ட்னஸ் இருக்கும்,
எக்ஸ்ரே எடுப்பாங்க, பேக் பெயின் இருக்கவும் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஒரு ஃபைப்ரோமயாலஜியான ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே கொஞ்சம் பலகீனமாகி ஒரு வலி உண்டாகக்கூடியது. பட் நான் சொன்ன மாதிரி நிறைய நோய்கள் வந்து நம்ம நோய்களோட அறிகுறிகளை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக, அதாவது உங்களோட ஆயில் ஃபுல்லாகவே நீங்கள் அதை ட்ரீட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஆனால் நோய்க்கான ஒரு மூல காரணம், ஸோ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்கான மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய விஷயங்களில் நிறைய பேருக்கான விஷயங்கள் வந்து அவங்க உடம்புல அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய ஒரு டாக்ஸினோ இல்லை அவங்கள உடம்புல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ரொம்ப கம்மி பேருக்கு தான் வந்து ஏதாவது ஃபிசிக்கல் அப்நார்மலிட்டிஸ் இருக்குது. மீதி 90% பேர்களுக்கு வந்து நம்ம நோயோட சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணும்போது அந்த நோய் இன்னும் தீவிரமாகி நிரந்தரமான ஒரு நோயாளியாக மாறும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எவ்ரிடே நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கணும், லைஃப் லாங் நம்ம டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே நம்ம கிட்ட இல்லை. பட் இன்னைக்கு அந்த மாதிரி உருவாகிருக்கு அப்படின்னா வந்து நோய்க்காக நம்ம சரியான முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமாக ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க டாக்டர். என்னென்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஒழுங்கான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணால் அதுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸ் கூடவே வேணும்னா மருந்துகள், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நேர்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கட்டாயமாக நம்பலாம். நிறைய விஷயங்களை நேர்களுக்கு சொன்னதுனால நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி நேர்களை, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.